திண்டுக்கல்லில் தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுக்க அன்றாடம் பயன்படுத்தும் கழிவுகளை கொண்டு ஓவிய ஆசிரியர் ஒருவர் சிற்பங்களை தயாரித்து வருகிறார். திண்டுக்கல் சந்தை சாலையில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பகுதிநேர ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருபவர் சுரேஷ்குமார். இந்த கொரோனா காலத்தில் ஆசிரியர்கள் வீட்டில் முடங்கி இருந்தபோது மாணவர்களுக்கு ஏதாவது புதுமையான முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற வகையிலும் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் குறித்து மாணவர்களுக்கு புரிய வைக்கவும் சிற்பங்கள் செய்து வருகிறார். அழிந்து போன நம்முடைய பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், சேர்வை ஆட்டம் போன்றவை குறித்து மாணவர்கள் அறியாமல் இருப்பதால் அவற்றை மீட்டெடுக்கும் நோக்கில் கழிவுகளை கொண்டு சிற்பங்கள் செய்து வருகிறார். நம் அன்றாடம் பயன்படுத்தி வெளியே போடக்கூடிய பிளாஸ்டிக், பேப்பர், கம்பிகள், சின்ன சின்ன மருந்து டப்பாக்கள் சில கழிவுகளை வைத்து சிற்பமாக உருவாக்கி வருகிறார். இதனை பள்ளிகள் திறந்த பிறகு மாணவர்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளார். பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்க முயற்சி செய்து வரும் இதுபோன்ற திறமையான பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியராக பணியமர்த்தினால் மாணவர்களுக்கு பலனளிக்கும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடம் இருக்காது. அழிந்து போன நம்மளுடைய பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், சேர்வை ஆட்டம், அந்த மாதிரி நிறைய கலைகள் வந்து மாணவர்களுக்கு தெரியாமலே இருக்குது. மாணவர்கள் அதை பற்றி புரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த சுவடுகளை வந்து திரும்பவும் வந்து அழிந்து போன கலைகளை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணிட்டு வெளியே போகக்கூடிய சில கழிவுகளை வச்சு பிளாஸ்டிக்கு, பேப்பரு, கம்பிகள், இந்த மாதிரி சின்ன சின்ன மருந்து டப்பாக்கள் இதெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு சிற்பமாக உருவாக்கியிருக்கேன். இதை இன்னும் நான் வந்து காட்சிப்படுத்தலை. பள்ளிகள் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மாணவர்களுக்கு இந்த சிற்பங்களை பற்றியெல்லாம் நான் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களையும் செய்ய வச்சு நம்மளுடைய பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாரம்பரிய கலைகளை பற்றி நிறைய சொல்லி கொடுத்து அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்ச்சரை பற்றியும் இந்த சிற்பங்களை பற்றியும் அவங்க வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய கலைகள் வந்து இன்னும் ரொம்ப காலத்துக்கு வாழும்,